நேயர்களுக்கு வணக்கம் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் பொதிகையுடன் இணைந்திருங்கள் பொழுதெல்லாம் மகிழ்ந்திருங்கள் பெண்ணே நீ கொதித்தெழு கொதித்தெழு என சத்தம் கேட்டவுடன் சாதம் தான் நான் எழ முடியும் என்று சொன்னது ஒரு காலம் சாம்பாரில் உப்பு இல்லை ரசத்தில் உப்பு இல்லை உப்பை பார்த்தவன் உழைப்பை பார்ப்பது இந்த காலம் சொல்வார்கள் வெறுங்கை என்பது மூடத்தனம் வீரர்கள் பத்தும் மூலதனம் உந்தன் கைதான் நம்பிக்கை இந்த உலகை உயர்த்தும் நம்பிக்கை நம்பிக்கையோடு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்ட பல பெண்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தளம்தான் இந்த மங்கையர் சோலை மங்கையர் சோலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இங்கே வந்து கலந்து கொண்டவர்கள் ஏராளம் பேர் குறிப்பாக சொன்னோன்னா புதுச்சேரியில் ஒரு சிறிய கிராமம் அந்த பகுதியில் சிறிய கிராமத்திலேருந்து இங்கே வந்தவங்க உஷாராணி அவங்க ஆரம்ப பள்ளிக்கூடம் மட்டும்தான் படிச்சிருக்காங்க ஆனால் தன்னுடைய சுய முயற்சியினால் பல விடயங்களை கற்றுக்கொண்டு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்காங்க ஜெனீவா நடந்த உலக தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வந்து அனைத்து திறமைகளையும் தன்னுள்ளே வளர்த்துக்கொண்டு தேசிய அளவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் விருது வாங்கிய பெண்மணி உஷாராணி அவங்க இந்த கலந்துக்கின்றது எல்லோருக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது காரணம் அவங்களுடைய திறமை நம்பிக்கை அவங்களே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க உன்னை உயர்த்தும் நம்பிக்கை இந்த உலகை உயர்த்தும் கை இந்த வழிகளை இந்த வரிகளை சொன்னதே அவங்க தான் அதே போல் காமன்வெல்த் கேம்ஸில் பெரிய அளவில் கோல்டு மெடல் வாங்கினவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி அதாவது ஒரு மாணவி அந்த மாணவி இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இன்றைக்கி பல இடங்களில் பிரபலமாக இருக்காங்க சர்வேஷா அந்த மாணவியை பார்த்துட்டு பல கல்லூரி மாணவிகள் நாங்களும் இதே போல் வரணும் பல துறைகளை சாதனை பண்ணணும் வெறும் படிப்பு அது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் பல துறைகளில் நாங்கள் வந்து வரும்போது எங்களுடைய திறமைகள் மேலும் மேலும் வளருது அதே போல் எங்களுடைய நினைவாற்றல் அதிகமாகுது அதனால் எங்களால் நல்லா படிக்க முடியுது அப்படின்ட்டு மங்கையர் சோலை பல வெற்றி பெண்மணிகளை இந்த உலகுக்கு அடையாளப்படுத்துகிறது அதனால்தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபலமாக இருக்கின்றது நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பல பெண்கள் எங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று பொதிகை தொலைக்காட்சியை அணுகுகிறார்கள் ஏர்களே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் நாம் சொல்வது போல மூன்று பகுதிகள் திறனை தேடி தெளிவை தேடி தையல் சொல் திறனை தேடி திறமையான பெண்கள் நால்வரோடு பேசுவது அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன சாதனை படைத்தார்கள் என்பதை அவர்களோடு பேசி பேசி நாம் தெரிந்து மகிழ்ந்து அவர்களை பாராட்டுவது அதுதான் திறனை தேடி தெளிவி தேடி நமக்கு ஒவ்வொரு பயணத்திலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பல சந்தேகங்கள் பல துறைகளில் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர் ஒருவர் வந்து சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாங்க என்னென்னா அந்த துறையை பற்றி அவங்க சொல்கிறாங்க இங்க இருக்கிற திறனாளர்கள் அல்லது தையல் சொல் வந்திருக்கின்ற விருந்தினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் சொல்கிறார்கள் அதுதான் தெளிவை தேடி இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக தையல் சொல் சிறப்பு விருந்தினர் ஒருவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய சுவையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் திறமையாளர்களோடு பேசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் அதுதான் தையல் சொல் தெளிவித் தேடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர் ராஜேஸ்வரி கிருஷ்ண வேலப்பன் அவர் ஒரு தொழில் முனைவோராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று ஒரு மாவட்ட அளவில் மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கின்றார் தொழில் முனைவோர் என்றால் ஏதோ ஒரு சின்ன கடை வச்சோம் பிஸ்னஸ் பண்ணோம் இல்லைங்க ஒரு மாதிரியான ஒரு மாதிரி என்றால் இந்த மாடல் ப்ராஜெக்ட் அதை கொண்டு வந்து அதன் மூலமாக தில்லி அளவுக்கு தொழில்நுட்ப போட்டிகளை பல பரிசுகளை வந்தவங்க தான் திருமதி ராஜேஸ்வரி கிருஷ்ண வேலப்பன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கின்றோம் தையல் சொல் சிறப்பு விருந்தினர் யாரு ஆர்வமாக இருக்கீங்க இல்லையா அவர்கள்தான் சட்டக்குரிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்தவர் பல நாடகங்களை இயக்கியவர் உலகளவில் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் டே என்ற ஒரு நாள் அந்த நாளில் சிறந்த நடிகை விருது பெற்றவர் இவர் வழக்கறிஞர் அது மட்டும் முதன் முதலில் லேடிஸ் லயன் கிளப் லயன்ஸ் கிளப் ஆரம்பித்து அதனுடைய பிரசிடெண்டாக இருந்தவர் திருமதி பிரேமா சதாசிவம் இந்த இடத்துல ஒரு முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விடயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் தென்னிந்தியாவில் முதல் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளர் கேஷுவல் நியூஸ் ரீடர் அவங்க தான் திருமதி பிரேமா சதாசிவம் அவர்களை நாம் வரவேற்கின்றோம் முதலில் திறனை தேடி நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோமா திறனை தேடியில் மிகச்சிறந்த சங்கீத கலைஞர் வாய்ப்பாட்டு கலைஞர் திருமதி ரஜினி ஹரிகரன் அவர்கள் அடுத்ததாக கிராமத்தில் நான் எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க எங்கள் பகுதியில் இருக்கிற அத்தனை பெண்களையும் ஒருங்கிணைத்து விவசாயத்தில் புரட்சி செய்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையின் உறுதிமொழியாக எடுத்து வெற்றி கொடி நாட்டிய விஜயலக்ஷ்மி வருக தமிழ் தமிழ் என்று சொன்னாலே அல்லவா தமிழ் மொழியை உலகத்தில் நானும் கொண்டு சேர்ப்பேன் உலக மக்களுக்காக நான் தமிழில் சேவையாற்றுவேன் உலக தமிழ்ச்சங்கம் மலேசியாவில் இவருடைய பேச்சு அனைவரையும் கவர்ந்தது மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் படைப்பாளர் ஆதிரா முல்லை என்கின்ற புனை பெயரோடு வருகின்ற பானுமதி அவர்கள் அவரை நாம் வரவேற்கின்றோம் ரொம்ப என்னைக்கும் உலகடவுளை என்று எல்லாரையும் ஈர்ப்பது என்னங்க கிரிக்கெட் 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 எங்கே பார்த்தாலும் ஸ்கோர் என்ன சார் மேட்ச் நடக்கும்போது அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் அந்தந்த ஷாப்ஸில் டிவி இருந்து சுற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க காரணம் ஈர்ப்பு கிரிக்கெட் அண்டர் நைன்டீன் தமிழ்நாடு கேப்டன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் நைன்டீன் தமிழ்நாடு கேப்டனாக இருந்தவர் அஸ்வதி என்று மிகச்சிறந்த முன்னணி கிரிக்கெட் இளம் நட்சத்திரமாக பிரகாசிக்கும் அஸ்வதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் திறனை தேடி இப்பொழுது விமர்சையாக தொடங்குகிறது திரை தேடி நிகழ்ச்சியில் நாம் முதலில் பேசுவது யாரிடம் இசையென்றால் மயங்காத இதயம் உண்டோ இசைவாணி ரஜினி ஹரிகரன் இசை ஆர்வம் இசையில் நீங்கள் முன்னேறிய விதம் இதை பற்றி சொல்லுங்களேன் நான் வந்து எட்டு வயசுலேருந்தே சங்கீதம் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ இப்படி நன்னா வருன்றதை மனசில் வச்சுட்டு மை மத அது மாதிரி இப்போ ஒரு நல்ல குருட்ட போட்டு அப்போது நிறைய வருஷம் கற்றுண்டு அதுக்கப்புறம் மேலே மேலே டாக்டர் ராஜமயர் சார்கிட்ட கற்றுண்டேன் சங்கீத கலாநிதி அதுக்கப்புறம் இப்போ வந்து திருமதி ஸ்ரீதா நாராயணன் மாமிட்ட போய் கற்றுருக்கேன் அவள் தான் என்னோடய குரு ப்ரெசன்ட்லி இப்போ கைடன்ஸில் இருக்கோம் நிறையா கச்சேரிகள்லாம் நடந்துட்டுருக்கு பண்ணிகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளிநாடு நிறையா ட்ராவல் பண்ணுவேன் சிங்கப்பூர் அது மலேசியா எல்லா இடத்துக்கும் யூஎஸ் கேனடா அங்கெல்லாம் நிறையா போகும்போதெல்லாம் நிறையா கான்சர்ட்ஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் போய் நம்ம இந்த வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் நம்ம சவுத் இண்டியன் மியூசிக் இந்துஸ்தானி மியூசிக்கோட கம்பேரிசன் அதை இது இப்படி பாடினா எல்லாமே த சேம் ஸோ அந்த இதில் இந்த நோட்ஸ் இப்படி வந்தால் உங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் அதெல்லாம் சொல்லி காட்டும்போது போது அவளுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டெலவுஸி யூனிவர்சிட்டிஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்போது ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இது ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்னை வந்து நீங்கள் அதுக்கு கிளாஸ் எடுக்கணும் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து அவளுக்கு டீச் பண்ணுங்கோ டெல் அபவுட் தி ஃபெஸ்டிவல்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஸோ அந்த மாதிரி நவராத்திரி நம்ம ஃபெஸ்டிவல் எப்படியோ அந்த மாதிரி பார்ப்போம் தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் சங்கராந்தி சங்கராந்தி நம்ம எப்படி பண்ணுறோம் அந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் எப்படி சங்கராந்தி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றிலாம் சொல்லி கோலம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி காமித்து அவளுக்கு நிறையா பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் அந்த மாதிரி ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ் டீச்சிங்லாம் நிறையா எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் மியூசிக்கில் அஃப்கோர்ஸ் இந்த சென்னையில் எல்லா சபாஸ்லேயும் மியூசிக் சீசன் போது நிறையா பிஸியாக இருப்போம் பெரிய இடைவேளைக்கு பிறகு மங்கையர் சோலை நிகழ்ச்சி தொடரும் இப்போ அங்க நீங்க போயிட்டு நம்ம பாரம்பரியமான இந்த சங்கீதத்தை எல்லாருக்கும் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்பவே நல்லா இருக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாவா அங்கே இங்கே நம்ம நடத்துறதை விட அவங்க வந்து இப்போ நீங்க கிளீவ்லாந்து தியாகராஜ பெஸ்டிவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஷிகாகோ போனேன்னா அரோரா டெம்பிளில் அவா நடத்துற இது அந்த மாதிரி பத்து நாள் நவராத்திரிக்கு கே கச்சேரிகள் நடத்துறது ஒரு ஒரு விஷயத்திலும் கச்சேரி நடத்துறது எல்லாமே ரொம்ப நல்லா அங்கே அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குறேன் அங்கே ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பேன் எங்கேன்னு போச்சே ஒரு டூ த்ரீ டேஸ் அங்கேயே தங்கி யார் நமக்கு ஸ்டூடெண்ட்டோ அவளோட ஸ்டூடெண்ட் வீட்லேயே இருந்து ஒர்க் ஷாப் எடுத்து ஒரு பத்து பேர் பத்து பேர் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுனீங்க நிறைய பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா சொல்லி ரொம்ப ஆர்வமான வந்து என் பிள்ளைக்கு வந்து வாய்ப்பாட்டு சொல்லி தரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி போக போக பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்ஸில் டிமினிஷிங் ரிட்டர்ன் வாங்க அந்த மாதிரி அந்த ஆர்வம் குறையுது இல்லை அதோட டைவர்ட் ஆகி வெளியில் போயிடுறாங்க அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து தொடர்ந்து சங்கீதம் கற்றுண்டு நல்லா வந்து ஒளிரணுன்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன அதாவது சங்கீதம் கற்றுக்கணும் நம்ம நன்னா வரணும் சங்கீதத்தில் அப்படின்ற திங்கி அந்த குழந்தைகளுக்கே உருவாகணும் குழந்தைகளுக்கே இருக்கணும் அப்பா அம்மாவோட ப்ரெஷர்னால குழந்தைகள் வந்து சங்கீதம் கற்றுக்குற பற்றிலாம் அவளுக்கு வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது சிரமம் அந்த குழந்தைகளுக்கு அந்த இது பண்ணுறதுக்கு வந்து நம்மளே பேரண்ட்ஸே அதை இன்கல்கேட் பண்ணணும் சில்ட்ரன் இதில் என்ன அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தரணும் என்ன பண்ணணும் ஒரு க்ளாஸுக்கு போகணுன்னா பாவட சட்டை தான் போட்டுன்னு வரணும் என்ன பொட்டு இட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்மளோட கல்ச்சர் பற்றி சொல்லி வளர்த்து ஸோ அந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் கேட்கணும் போய் குழந்தைகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அருமையான இதை வந்து சங்கீதம் கற்றுக்கணுன்ற ஆசைப்படுற பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்டெப் அகேடாக ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் அதை இது பண்ணணும் அப்படின்னீங்க அந்த மாதிரி வளர்ச்சி தான் எதிர்பார்க்குறோம் மேடம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு சிறந்த பாடகி இப்போ அவங்க வந்து இந்த ஊஞ்சல் பாட்டு அப்புறம் ஒவ்வொரு பொங்கலுக்கு ஒவ்வொன்றுக்கும் இல்லையா கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்த ஓடுறது எல்லா இதுக்கும் இருக்குதுன்னு நீங்க அந்த நேரத்தில் ஏதோ ஏதாவது பாடின மாதிரி இருந்தது எனக்கு இப்போ ஜஸ்ட் வித் ஏதோ கேட்க ரஜினி உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு இதில் நீங்க சொன்னதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இங்கே இருக்கிற குழந்தைகளை விட இன்னும் ரொம்ப வெறியோட ஒரு ஆர்வத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு நிறைய எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட் கிராண்டட் அங்கே அவளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஒரு வரம் மாதிரி நினச்சிக்கிறா அதனால அவளுக்கு வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அதை பூரா யூஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடில் அவள் போகிறான்னு நினைக்கிறேன் நான் அதனால் நிறைய இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இந்த ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் பாடல்களெல்லாம் இருக்குது அப்படின்னலாம் சொல்லியிருக்கேன் இந்த நவராத்திரி டைம்லெலாம் பாடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காமிக்கணுமே அப்படியா நவராத்திரிங்கிற போது நிறையா நம்ம அம்பாள் எல்லா தெய்வத்தையும் தான் நம்ம கொண்டாடுறோம் முக்கியமானது அம்பாள் அம்பாள் மேலே நிறையா பாடுறதுக்கு லலிதா சாஸ் நாம் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி தானே நவராத்திரி போது ஸோ நான் அந்த மாதிரி உங்களுக்கு அம்பாள் மேலே ஒரு பாட்டு பாடிக்கான் அருள வேண்டும் தாயேன்னு சாரமத்திராக அருள வேண்டும் தாயே அருள வேண்டும் தாயே நீ அருள வேண்டும் தாயே கையர் கண்ணினி കരുളവേടും തേ അയ്യർ കണ്ണിനെ കരുളവേടും തായ പൊരുളും പൂകളും പൊരുളും പൂകഴും പൊരുതിവാഴ പൊരുളും പൂകഴും പൊരുതിവാഴം പൂ തലേ സാഴേ അരുളവീണ്ടും തേ கற்கவும் கற்பனை செய்யவும் காலம் கடவாமல் கருத்தை தீர்த்தவும் உலகிலே நல்ல உண்மைகள் பேசவோ உலகிலே நல்ல உண்மைகள் பேசவோ உன்னை உறுதியாய் வாழவும் அருள வேண்டும் தாயே அங்கையர் கண்ணீர கருள வேண்டும் தாயே ஏ வாய்ஸ் அதை கேட்கும்போதே இந்த என்ப வெள்ளத்தில் அப்படின்ற மாதிரி அந்த என்ப வெள்ளம் வந்து ஒரு நதியின் அலை போல நம்ம உணர்ந்தோம் உங்களுக்கு எங்களுடைய அனைவருடைய மனமார்ந்த பாராட்டுகள் இசைத்துறையில் நீங்கள் மேலே பல மாணவிகளை உருவாக்கி நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் அனைவரின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வாழ்த்தி மகளும் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக ஒரு கிராமத்தில் என்ன செய்ய முடியும் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் மழை இல்லைங்க மண் வளம் சரியில்லை விளைச்சலே இல்லைங்க அப்படின்ற ஒரு புறம்பல்கள் நிறைய இடத்துல இருக்குது அதை நம்ம உண்மையாக ஒத்துக்கணும் ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற இந்த மண் வளத்தை என்னால் செம்மைப்படுத்த முடியும் மிகச்சிறந்த அளவில் என்னால் விவசாயம் பண்ண முடியும் நான் தனிநபராக பண்ணுவதை விட எல்லா கைகளும் சேர்ந்தால் தானே இப்போ அத்தனை பேர் சேர்ந்து கரவுலி எழுப்பும் போது எவ்வளோ சத்தம் வருது அதனால் எல்லா கைகளையும் சேர்ந்து இணைக்க முடியும்னு சொல்லிட்டு விவசாயத்தில் சாதனை படைத்த பெண்மணி பணி திருவண்டை நல்லூரில் இருந்து வந்திருக்கின்ற விஜயலட்சுமி உங்களை நாங்கள் மீண்டும் வரவேற்கின்றோம் அது எப்படிங்க உங்கள் வீட்டில் மட்டும் அந்த தோட்டங்களில் அவ்வளோ காய்கறிகள் காய்க்குது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சொல்லுங்க மேடம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து விஜயலட்சுமி எங்கள் வில்லேஜில் வந்து மகளிர் குழு வச்சுன்னு வந்தேன் அது மூலமாக நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு எங்கள் ஊர்லயே வந்து பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியை நான் கற்றுக்கிட்டு என்னோட போகாமல் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மட்டும் வைக்காமல் இன்னும் எங்கள் ஊர் வில்லேஜில் இருக்கிற மகளிர் குழுவில் இருக்கிறவங்கள குழுவுக்கு அஞ்சு பேரை சேர்த்து எங்கள் இடத்து எங்கள் வில்லேஜிலேயே பொதுவாக கொஞ்சம் இடம் இருந்தது அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படின்றத நாங்கள் செய்க செய் செய்ய செயல்முறையாக அந்த மகளிர் குழு பிள்ளைங்களை வச்சின்னு இப்போ எங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கிட்ட இடம் கேட்டு அந்த இடத்துலையே அந்த இயற்கை விவசாய க செடிகளை நட்டோம் கத்திரி செடி நட்டோம் க இது கீரை கீரைகள் நட்டோம் இப்போ மிளகாய் இந்த மாதிரி பயிரை வந்து நாங்களே ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு அது எப்படி அப்படின்றத செயற்கை முறையை அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நாங்கள் கற்றுக்க கற்றுக்கிறதுக்கு அந்த அது வந்து காய்கறின்னா அதுக்கு இயற்கை முறையில் நாங்கள் மருந்து செடிங்களுக்கு பூச்சி விரட்டி மருந்து தயார் பண்ணி அதை அந்த செடிங்களுக்கு பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த காய்கறி வந்து நிறைய பூ வச்சு காய் பிடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் இயற்கையான முறையில் நாங்களே வந்து பஞ்ச இது பஞ்சகாவியா தயார் பண்ணி கொடுக்கறது செடிகளுக்கு போ கொடுக்கறது அதுக்கப்புறம் மீன் அமிலம் தயார் பண்ணி அதுவும் செடிங்களுக்கு அந்த மீன் அமிலம் கொடுத்த உடனே பார்த்தா பூ நிறைய வைக்கும் மீன் அமிலம் என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மீன் அமிலம்னாக்கா அந்த மீன் கழிவுகள் இருக்குது இல்லையா சார் அந்த மீன் கழிவுகளை வந்து நம்ம வீ எடுத்து வீணாக்காமல் அந்த மீன் கழிவுகளை வச்சு அந்த அதில் நம்ம இது இய இயற்கையான முறையில் நாங்களே எங்கள் இடத்துலேயே அதை தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி அதில் ஒன்றும் இல்லாத அந்த அது கூட அந்த நாட்டு சர்க்கரையோ சேர்த்துப்போம் நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நல்லா கலக்கி இது பண்ணி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அது நல்லா லிக்விடு மாதிரி ஆகிடும் இல்லை இது எந்த நிலையில் போடுறீங்க என்னன்னா பூ நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டிங்கன்னா இல்லை எனக்கு ஒரு சாதாரண கேள்வி தான் அது நீங்கள் அந்த செடியில் போய் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டால் எறும்பெல்லாம் வந்து அது கடிச்சிடாதா இல்லை சார் அது வந்து நாங்கள் ஒரு டப்பாவில் ரெடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த மீன் கழிவுகளை கொண்டு வந்து அந்த மீன் கழிவு கூட அந்த நாட்டு சக்கரையை போட்டு ரெண்டையும் நல்லா கலக்கி வச்சிருவோம் கலக்கி உடனே அது ஒரு ஒரு இரு முப்பது நாள் கழித்தோடனே அதுலேருந்து அந்த லிக்யூடு மாதிரி கிடைக்கும் அதை வந்து பூ வைக்கிறது இல்லையா செடிங்க காய் கத்திரி செடியில் வந்து பூ வைக்கிற சமயத்தில் நாங்கள் அதை கொடுத்தோம்னா அது நல்லா பூ பூ பிடிக்கும் அதே சமயத்தில் காய் பூவும் கீழே கொட்டாது காய் நிறைய பிடிக்கும் நல்லா காய் கொத்து கொத்தா வரும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அது பயன்படு பயன்படுத்துவோம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான டெக்னிக்கை அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து எல்லாருக்கும் சொல்லி பண்றாங்க அப்படின்னா அனைவரும் அவரை நம்ம ரொம்ப பாராட்டி பெரிய இடைவேளைக்கு பிறகு மங்கையர் சோலை நிகழ்ச்சி தொடரும் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா ஒரு நீங்க உதாரணத்துக்கு இந்த கத்திரி செடி சொன்னீங்க ஒரு கத்திரி செடியில் இத்தனை காய்களை நான் வாக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு சாதனை படிச்சு வரீங்க இல்லையா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா நான் பத்தாவது தான் சார் படிச்சிருக்கேன் பத்தாவது தான் சொல்லாதீங்க அதாவது பத்தாவதுலயே நீங்க நிறைய அனுபவசாலியா இருக்கீங்க பத்தாவது படிச்சிருக்கீங்க எப்படி இந்த ஆர்வம் வந்தது நீங்க என்ன இப்ப தினம் உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன நான் பத்தாவது படிச்சிருக்கேன் எங்க வில்லேஜ்ல வந்து எங்க பிடிஓ பக்கத்துல பிடிஓ ஆபீஸ் இருக்கு பிடிஓ ஆபீஸ்ல வந்து நான் நிறைய ஆர்வமா மகளிர் குழு வச்சு நான் நிறைய ஆர்வமா செய்வேன் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க மகளிர் குழுனாக்கா கம்மியாக படிச்சவங்க தான் அந்த குழுக்குள்ள இல்லையா அவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணணும் நம்ம இந்த வில்லேஜ்லேருந்து மக்களை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தாட்டில் நான் நிறைய ஈடுபாடோடு செய்யறதுனால ஆஃபீஸில் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு ஏதாவது பயிற்சி கொடுக்கணும்னா என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க நான் என்னுடைய பஞ்சாயத்து மட்டும் இல்லாமல் எங்கள் எங்கள் பிளாக்ல திருவனூர் பிளாக்ல வந்து நாற்பத்தி ஒம்போது பஞ்சாயத்து நாற்பத்தொம்பது பஞ்சாயத்து மலேயும் இருக்கிற மகளிர் குழு பிள்ளைங்களை வர சொல்லி என்னை பயிற்சி கொடு எதெல்லாம் அந்த எந்த திட்டங்கள்லாம் புதுசாக வருதோ அந்த திட்டங்களை வந்து அவங்களுக்கு பயிற்சி மூலமாக கொடுத்து இந்த தூய்மை தமிழகம் இந்த மாதிரி கழிவறை கட்டுறாங்க இல்லையா அதுக்கான பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வில்லேஜில் மோட்டிவேட் பண்ண அவங்களோட நான் நானும் போவேன் போயிட்டு மோட்டிவேட் பண்ண சொல்லுவேன் பண்ணும்போது டாய்லெட் கட்டுறதுக்கு அதை பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு அது மாதிரி பண்ணும்போது இந்த இயற்கை விவசாயமும் நம்ம பிடி ஆஃபீஸ் மூலமாக எங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க அந்த பயிற்சி நான் கற்றுக்கினா அதையும் நாங்கள் எங் எங்கள் நாற்பத்தொம்போது பஞ்சாயத்தில் இருக்கிற ம இருக்கிறவங்களுக்கும் மகளிர் குழுவுங்களுக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்லி நம்மளால் எளிமையாக நம்மளாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்ம ஊரையும் நம்மளால தூய்மையாக கொண்டு வர முடியும் இந்த இடத்துல இந்த கேட்ச் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா இவங்க சொன்னதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு மேடம் என்னன்னா அரசாங்கம் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பல திட்டங்களை செயல்படுத்தும் போது நானே முன்வந்து அந்த அரசாங்கத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்று என்னென்ன நீங்கள் ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் இருக்குது செய்யுங்க அப்படின்றதையும் கடந்து நாங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வந்து அவங்களுக்கு நாங்கள் உதவி உதவின்னா கூட இருந்து எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கீமை பிரபலப்படுத்துகிறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் இல்லைங்களா எதுக்காக உங்களை நாங்கள் பெருமளவில் பாராட்டுறோம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா இப்போ உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள் மேடம் நீங்கள் வந்து உங்களுக்கு கணவர் என்ன பண்ணுறாரு பிள்ளைகள் அதை பற்றி பேசுங்க ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து பொதுவான விடயங்களுக்கு செய்கிறாங்க அநேகமாக வந்து இவங்க ஒரு மிகச்சிறந்த பெண்மணி அதை பற்றி நீங்கள் பேசுங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து பிடி ஆஃபீஸில் வட்டார ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அந்த வேலையில் இருக்கிறதுனால என் நான் மகளிர் குழு நான் வச்சு மகளிர் குழு வந்து பத்தொம்பது வருஷமாக மகளிர் குழு வச்சுருக்கேன் என்னுடைய ஈடுபாடு நான் நல்லா எல்லாமே செய்வன்றதால எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க எனக்கு வந்து ப பசங்க ரெண்டு பசங்க பையன் படிச்சு எம்ஏ முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காப்ல அருமை அருமை அதாவது ஒரு அவரை வந்து எம்ஏ படிக்க வச்சு அவங்க பணிக்கு போறாரா இல்லை இப்போதைக்கு படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கான் வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கான் கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கண்டிப்பாக உருவாகும் அடுத்த பிள்ளை பொண்ணு ஒன்று இருக்கா இப்போ செவன்த் படிக்கிறா இந்த வருஷம் செவன்த் போகிறா இது இதான் என்னுடைய ஃபேமிலி நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க வந்தது தான் ஏ ஏன்னா எனக்கு ஏழ்மையில் இருந்ததுனால நான் வந்து பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தவங்க ஏழு பேர் அந்த ஏழு பேரில் அந்த ஏழு எல் நாங்கள் தான் பெரியவங்க அதனால் அந்த சுமைகளை எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியறதுனால இன்னும் நம்ம வந்து மக்களுக்கு நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது நிறையா நம்ம வில்லேஜில் இருக்கிற மக்கள் எனக்கு படிக்க தெரியலையே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது அவங்களுக்கும் ஒரு ஒரு இருக்கணும் நம்மளும் நம்ம வளர்ச்சியை க நிறைய இன்னும் உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த ஈடுபாடோட இறங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டோட இறங்கி செய்வேன் அதுக்கு எங்கள் ஊராட்சி செயலர்கிட்ட எந்த ஒரு ஒத்துழைப்பு கேட்டாலும் கண்டிப்பாக விஜய் கரெக்டாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒத்துழைப்பு பண்ணுவாங்க அது மாதிரி பிடியோ ஆஃபீஸ்லேயும் வந்து பிடியோகிட்ட போய் பேசுவேன் அவரும் வந்து ஏதாவது ஸ்கீம் வந்ததுன்னா என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க மீட்டிங் போட்டு பேசும்போதும் விஜய்ய நல்லா பேசுவாங்க அதனால் செய்வாங்க அப்படின்னு மாதிரி கொண்டு போவாங்க இது வந்து நான் சிறப்பாக என்னுடைய என்னால் முடிஞ்ச அனைத்து முயற்சியும் செஞ்சு கொண்டு வந்தேன் இருக்கேன் பாராட்டுகள் பாராட்டுகள் அதாவது தான் தன்னுடைய வேலை தன்னுடைய இடம் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தானே தேடி போய் முன்னே போய் தான் வந்து செயல்படுத்தி வெற்றி பெறாங்க அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது என்னிடம் தொலைபேசியில் சொன்னீங்க என்னென்ன நான் எங்கள் ஊர் மட்டும் இல்லை சார் எங்கள் சுற்றியுள்ள அத்தனை கிராமங்களுக்கும் நான் வந்து குறைஞ்சது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது நான் போவேன் அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்ப்பேன் அவங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னீங்க இல்லையா அப்படி வழி நடத்துகிறீங்க அதை பற்றி சொல்லுங்களாம்மா அது ஒரு 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 வில்லேஜுக்கு போனேன்னா அந்த வில்லேஜில் வந்து தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக அந்த தூய்மை காவலர்களை வர சொல்லி அந்த மோ பஞ்சாயத்தில் மோட்டிவேட்டர்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்கள அவங்க அவங்கள கண்டக்ட் பண்ணுவோம் கான்டக்ட் பண்ணி உங்கள் ஊரில் தூய்மை காவலர் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க மூலமா மா ஊரெல்லாம் தூய்மையாக எப்படி வச்சுக்கணும் பால் இந்த கவர் குப்பைகளை வந்து தரம் பிரித்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பேன் கூப்பிட்டு அப்புறம் வந்து குப்பையை வந்து எரிக்க அந்த பாலித்தீன் கவரெல்லாம் எரிக்கக்கூடாது அது எரிக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம வந்து ரோடு போகிறதுக்கு நம்ம பிடி ஆஃபீஸில் சொன்னோம்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பிடி ஆஃபீஸ் மூலமாக அவங்க ரோடு போகிறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுப்பேன் அது இல்லாமல் கழிவறை இல்லையா அந்த அவங்க அந்த தூய்மை காவலர் இவங்களுக்கு கூட கூட்டுக்குவோம் ஊரை ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம் வந்து அவங்கள அங்கே எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருக்குதா பார்ப்போம் டாய்லெட் வந்து இருந்தால் சுகாதாரமாக இருக்கும் திருவாரங்களில் போகும்போது நமக்கு அதனால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அவமானங்கள் ஏற்படுது குழந்தைங்களுக்கு வந்து நோய் நம்ம வந்து பெரியவங்களுக்கு இருக்கிற நோய் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு அவங்க திறந்த வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ப கம்மியான அதிகமான வயசு இருந்தாலும் அவங்களுடைய மலக்கிருமிகள் மூலமாக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து நோய் தொற்று பரவிச்சுனா அவங்களுக்கு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு இவங்க இருபது வயசுக்கே வர ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு வந்து நோய் தொற்று வரும் அப்படின்னு அந்த மாதிரி விழிப்புணர்வு மக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுவோம் ஊராட்சி செயலரை தொடர்பு கொள்வோம் அவர்கிட்ட சொல்லி சார் மக்களை கொஞ்சம் ஒருங்கிணைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் அந்த மாதிரி நான் போனால் கொஞ்சம் ஒருங்கிணைச்சுலாம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க நல்லா பேசுவாங்க நல்லா கொண்டு நம்ம ஊர் கொஞ்சம் முன்னேற்றம் இப்போ நிறையாவே எங்கள் எங்கள் வில்லேஜ்லாம் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அந்த கழிவறை திறந்த ஓப்பன் பிளேஸில் போகிறது இல்லாமல் குப்பைங்கள் எங்கேயும் அதிகமாக காண அந்தளவுக்கு ஓரளவு கொண்டு வந்திருக்கோம் இன்னும் அதுக்கான முயற்சி செஞ்சுன்னு தான் இருக்கோம் நாங்கள் இன்னும் நல்லா வரணும் நம்ம நம்ம பிளாக்கில் நல்ல பேர் எடுக்கணும் நம்ம நம்ம தூய்மையான ஊராட்சியாக நம்ம ஒவ்வொரு ஊராட்சியும் மாற்றணுன்ற அந்த கருத்தோடு நான் இறங்கி எங்கள் பஞ்ச சூப்பர் 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 ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புத்தகத்தையே நம்ம படித்தா மாதிரி இருக்குது இப்போ என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா உங்களை போல பல லீடர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ இதே மாதிரி பல லீடர்ஸை நீங்க உருவாக்குறீங்களா என்ன ஆமா சார் நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் அவங்க ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் இந்த மாதிரி பல பெண்களை அந்தந்த ஊர்ல உருவாக்குறீங்களா ஆமா சார் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளு தூய்மை சுகாதார தூதுவர்னு சொல்லி போட்டிருக்காங்க அவுகாதார தூதுவர் சுகாதார தூதுவர் வந்தது நானும் என்னுடைய பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துக்கு சுகாதார தூதுவரா தான் இருக்கேன் நான் என்னோ இல்லாம இன்னும் இருக்கிறவங்களையும் நல்லா முன்னேற்றணும் அவங்க ஊர்ல அவங்களும் நல்ல ஊரை நல்லா தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய நல்லது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஆபீஸ்லயும் கூப்பிட்டு சொல்லுவாங்க நானும் போய் அவங்களுக்கு எப்படி எல்லாம் தூய்மையா இருக்கணும் இந்த குப்பைங்களை வந்து ஊர் ஊர்ல எங்கேயும் தேங்காம வச்சுக்கணும் தண்ணி வந்து தேங்கனாக்க தேங்கக்கூடாது அது மாதிரி த குளோரினேஷன் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து தண்ணியை வந்து ஊரில் கொடுக்குறாங்களே அதுக்கு வந்து குளோரினேஷன் பண்ணி தண்ணியை கொடுக்கணும் அப்படின்ற அந்த டேங்க் ஆப்ரேட்டரை வர சொல்லி அந்த மீட்டிங் போடும்போது டேங்க் ஆப்ரேட்டர் வர சொல்லுவேன் தூய்மை காவலர் வர சொல்லுவேன் சுகாதார ஊக்குனர் வர சொல்லுவேன் ஊராட்சி செயலர் வருவாங்க அங்கே விஹெச்என் நர்ஸ் இருக்காங்க அவங்க வருவாங்க இது இது மாதிரி எல்லா நம்ம அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து பேரையும் அங்கே வர சொல்லி தான் இது அவங்களோட சேர்ந்து நாங்கள் செய்யும்போது நல்லா நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன அத்தனை விடயங்களும் வந்து இப்ப நம்ம இது கிராம சபை கூட்டம் நடக்கும் இல்லைங்களா ஏன்னா இது நாம வந்து நேரம் எல்லாம் செயல்படுத்துறோம் அவங்க வராங்க அவங்ககிட்ட பேசுறோம் சொல்றோம் செய்யறோம்ன்றது இந்த கிராம சபை வந்து ீங்கள ஊராட்சி செயலர்கிட்ட நாங்க கிராம சபை கூட்டத்துல எல்லா ஊர்லயும் எங்களை மாதிரி மோட்டிவேட்டர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லி எல்லாரும் கிராம சபையில கலந்துக்கணும் அந்த மாதிரி நம்ம நான் மட்டும் தான் மோட்டிவேட்டர் பேசுவேன்ல என்னுடைய மோட்டிவேட்டர் எல்லாருமே நல்லாவே பேசுவாங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து அந்தந்த கிராம சபையில் நான் பேச சொல்லுவேன் நீங்கள் உங்கள் ஊரில் பேசணும் நான் என்னுடைய ஊரில் பேசுறது என்னோட போகக்கூடாது நீங்கள் உங்கள் ஊரில் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாயத்து செக்ரட்டரி சொல்லி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களையும் பேச வைப்போம் பேச வச்சுருக்கேன் அது ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ எனக்கு ஒரு இது என்னென்னா நீங்கள் தொடர்ந்து அவங்க நிறைய கத்திரிக்காயை பற்றியே பேசியிருந்தாங்க மேடம் நிறைய கத்திரிக்காய் கத்திரி ஏன்னா அவங்க கத்திரிக்காய் விஜயலட்சுமின்னு பேரான அதில் கத்திரிக்காய் உற்பத்தியில் சாதனை படைத்த பெண்மணி அதுக்கு என்ன காரணம் அது என்ன கத்திரிக்காயில் எத்தனை வகை அது என்ன என்ன காரணம் அது கத்திரிக்காயே நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக கத்திரிக்காயே ஆர்வமாக பண்றதுன்னா வில்லேஜில் வந்து மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கத்திரிக்காய் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்டது தான் நல்லா இதை பயிரிட்டா செய்ய முடியும் அப்படின்ற அந்த தாட் இருக்கும்ல அதை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கணும்னாக்கா அவங்க மூலமா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் மண் வளம் வந்து நிறையவே நல்லாவே இருக்கும் சார் எல்லா மண் வளமும் சூப்பராக இருக்கும் நல்லா விவசாயம் நல்லா நான் என்னுடைய என்ன விஷயம் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா யாருமே செயற்கை முறையில் பயிரிடாமல் இயற்கையான முறையில் பயிர் கொண்டு வரணும் விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சியே நான் எங்கள் பஞ்சாயத்தில் பயிரிட வேண்டும் அப்போ தான் மண் வளத்தை பாதுகாக்க முடியும் மண் வளம் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மன வளத்தை பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களை நம்ம பாராட்டி மழுகின்றோம் உங்களுடைய மனதினுடைய தெம்பு அந்த சக்தி அதுதான் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு சிறிய இடைவேளைக்கு பிறகு மங்கையர் சோலை நிகழ்ச்சி தொடரும் நம்ம பேசி கொண்டே இருக்கும்போது நம்ம அரங்கத்தில் ஒருத்தர் வந்து இந்த கத்திரிக்காய் என்ன இருக்குது அப்படிங்கிற எங்கிட்ட ஒரு சிட்டம் கொடுத்துட்டு போனார் இந்த கத்திரிக்காயன்னு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க சார் ஆனால் அந்த கத்திரிக்காயில் இவ்வளோ சத்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஸ்பீடாக படிக்கிறேன் கத்திரிக்காய் நூறு கிராம் இட கத்திரிக்காயை அதாவது முப்பத்தி நாலு கிலோ கலோரி கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி நாலு கிராம் புரதம் புரோட்டீன் ஒன்று புள்ளி மூணு கிராம் கொழுப்பு பாயிண்ட் த்ரீ கிராம் நார்ச்சத்து ஒன்று புள்ளி மூணு கிராம் கால்சியம் பாயிண்ட் ஜீரோ டூ கிராம் பாஸ்பரஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கிராம் இரும்பு ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம் கரோட்டின் எழுபத்தஞ்சு மியூ கிராம் அப்போ தையாமின் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நியாசின் பாயிண்ட் ஜீரோ எயிட்டு அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க மெக்னீஷியம் தாமிரம் சோடியம் பொட்டாஷியம் அதனால தான் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பாருங்கள் இந்த இந்த குறிப்புகளை எனக்கு அரங்கத்துலேருந்து கொடுத்து வர நான் மனவார பாராட்டுகின்றேன் இப்போ சொல்ல முடிந்தது இப்போ நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் கொச்சு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் அதெல்லாம் இல்லை நீங்கள் இல்லை இல்லை கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பாப்புலர் தான் என் சன்னுக்கு மட்டும் பிடிக்காதே தவிர நாங்கள் வந்து நிறைய கத்திரிக்காய் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அதனால் எனக்கு அவங்கக்கிட்ட ஒரே ஒரு இது கேட்கணும் நீங்கள் பத்தாவது வரைக்கும் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஏட்டு படிப்பு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஆனால் அனுபவ படிப்பு எவ்வளவோ பேர் படிக்க முடியாத அவர் படித்து முன்னுக்கு வந்ததை விட நீங்கள் ஜாஸ்தி உங்கள் அனுபவ படிப்பு அது வந்து உங்கள் வீட்டுக்கும் அந்த உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய திறமை மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் இதே போல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய்ட்டு அந்த அரசு அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு என்ன ஸ்கீம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் முன்னின்று அதை கற்றுக்கிட்டு மற்றவங்க அத்தனை பேருக்கும் சொன்னால் கண்டிப்பான தூய்மையான பாரதம் செழிப்பான பாரதம் வளமான பாரதம் இயற்கையான பாரதம் என்ற இயற்கை வளங்களை நாம் கண்டிப்பாக நல்ல அளவுக்கு உலகளவில் புகழ்பெற முடியும் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்ற விஜயலட்சுமி நாம் மீண்டும் மீண்டும் பாராட்டி நோகின்றோம் நம்ம நாட்டில் இருக்க அத்தனை சிறப்புகளையும் மண் வளத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சிறப்புன்னா ஒரு மொழி இல்லையா இந்த மொழி என்பது தான் நம்ம அடையாளப்படுத்துவது அந்த நமது தாய்மொழியை உலகடவுளை அதாவது எல்லா இடங்களிலும் மற்றவர்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும் போயிட்டு மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம தாய்மொழியுடைய இலக்கணங்கள் கற்றுக் கொடுக்க வேணும் அப்படின்ட்டு தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்ற திருமதி ஆதிரா முல்லை தமிழ் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் முதல்ல இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த இரண்டு வாரங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் எனக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு நாம் பங்கெடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சரியாக நான் நினச்ச அந்த காலகட்டத்தில் எனக்கு இங்கேருந்து அழைப்பு வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது நான் வந்து சின்ன வயசில் எனக்கு அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு கிராமத்து பெண்மணி தான் நான் அப்படி கிராமத்தில் படிக்கும் அதாவது ஒரு பத்தாம் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருந்தேன் படிக்க வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் வீட்டில் தான் இருந்திருக்கிறேன் அதன் பிறகு எனக்கு வந்து படிக்கலான்னு ஒரு ஆசை தோணி திரும்பவும் ப்ளஸ் டூவில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இருபத்தி எட்டு முப்பது வயதில் தான் நான் ப்ளஸ் டூ எழுதுகிறேன் அப்படி ப்ளஸ் டூ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு அந்த வழி தெரியும் படிப்பு எவ்வளவு தேவையானது அந்த படிப்பு எனக்கு எவ்வளோ ஒரு பெருமையை கொடுத்துருக்குதுங்கிற வழி தெரியறதுனால நிறைய இடங்களுக்கு அதுவும் இந்த மொழி எனக்கு கொடுத்த பெருமை தான் அது தமிழில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் தமிழ் எம்ஏ எம்எஸ் எம்ஃபில் அதுக்கப்புறம் பிஹெச்டின்னு முடித்தேன் முடித்த போதே நான் வந்து ஆசிரியராக பணியில் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா பேராசிரியராக நான் மாற மாறினேன் அப்போ இந்த தமிழ் வந்து எனக்கு எப்படி பெருமையை கொடுத்ததுன்னு நினைக்கும் போது ஏன் இந்த தமிழை நம்ம உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஈகரை தமிழ் களஞ்சியம் அப்படின்னு ஒரு வலைத்தளம் அந்த வலைத்தளத்தின் மூலமாக நாங்கள் வந்து மலேசியாவில் இருக்கிற மக்கள் அவங்க தான் தொடங்கி நாங்கள் அதை முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணினோம் நாங்கள் ஆரம்பித்து அதில் தமிழ் எல்லா இலக்கியங்களையும் அதில் நாங்கள் பதிவேற்றிருக்கிறோம் அதுவும் பதிவெட்டுனது மட்டும் இல்லை ஆண்டுதோறும் கவிதை போட்டி கட்டுரை போட்டி சிறுகதை போட்டிகள் அதெல்லாம் நடத்தி இந்த ஊரில் சென்னையில் வந்து அதுக்கான பரிசளிப்பு விழா இங்கே நடத்துவோம் ஆனால் எல்லாமே ஆன்லைன் போட்டிகள் தான் ஸோ இப்படி நான் செஞ்சிட்டு போதே எனக்கு சென்ற ஆண்டு கூட மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம் நடத்தினேன் மலேசியாவிலேருந்து அமைச்சர்கள்லாம் வந்தாங்க அந்த கருத்தரங்கத்துக்கு ஏன் எனக்கு மலேசியாவோட தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா இந்த ஒன்பதாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து என்னை அழைத்திருந்தார்கள் அதில் வந்து அரங்க தலைமை கிடைத்தது எனக்கு

அதில் மூன்றையும் மூன்று பேர் தான் பெண்கள் இருக்கிறாங்க அதுலேயும் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் நிறைய பாட்டு இருக்கும் அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்கும் மற்ற ரெண்டு பேருக்கும் ஒன்று ரெண்டு பாடல்கள் தான் அதனால அங்கே யாரெல்லாம் பெண்கள் இருந்தாங்க அவங்க என்ன தொண்டு செஞ்சாங்கன்னா அவங்க தெரியும் பிழைக்கரிய பிள்ளையை வந்து வெட்டி கறியாக சமைத்து கொடுத்த அந்த பெண்மணிக்கு அங்கே பாடல் கிடையாது ஆனால் நான் ஆயனானு அவருடைய கணவரை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால அங்கே எந்த பெண்ணெல்லாம் பேசப்படவில்லையோ அவளை பத்தி மட்டுமே கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரை அங்கே செலக்ட் ஆச்சு அதனால எனக்கு அரங்க தலைமையும் கொடுத்துருந்தாங்க எனக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேசினாங்க மிகப்பெரிய பெருமையாக இருந்தது கர்ப்பூர சுந்தரபாண்டியன் ஐயா வந்து என்னுடைய அரங்கத்தில் பேசுறதுங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரமும் பெருமையும் வரச்சு அவரை வந்து மீண்டும் ஒரு முறை இப்போ சந்திச்சு ஒரு நான்கை ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருது வாங்குறோம் அந்த விருதின் போது அவர் அதை ஞாபகமாக சொல்லிட்டு அம்மா உங்க தலையில் தலைமையில் நான் வாசிச்ச கட்டுரை இது அந்த கட்டுரைகளை நூலாக்கி இந்தாங்க முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கும் போது எனக்கு அப்படி ஒரு என்னை என்னால் நம்ப முடியல ஏன்னா பத்து பதினைந்து ஆண்டுகள் படிப்பு வாசனை இல்லாம ஒரு கிராமத்துல படிக்க முடியாம இருந்துட்டு ஒரு முப்பது வயதுக்கு மேல படிக்க தொடங்கி என்னால் நான் மீண்டும் கேட்குறேன் நீங்க வந்து அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் நான் வாழ்க்கையில் படித்து படித்து இன்னைக்கு ஒரு கல்லூரி பேராசிரியரா இருக்கீங்க

தமிழில் படித்தா வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் அப்போ நான் பிஏ தமிழ் போட்டேன் பிஇலிட்டு தமிழ் படித்தேன் அதை அது முடித்த உடனேயே எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு நான் பிஎட் போய் ஜாயின் பண்ணுறேன் பிஎட் இல்லைன்னுட்டாங்க அப்போ எல்லா பல்கலைக்கழகமும் அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க சார் பிஎட் இல்லையே என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இங்கே ஒரு ப சென்னையில் தான் வரேன் அப்போ தான் ஒரு பள்ளிக்கு என்ன தான் கொடுக்குறாங்களா வேலை இல்லையான்னு பார்க்கலாம்னு நான் எப்போவுமே ட்ரையல் அண்ட் எரர் தான் போய் போது ஐம்பது பேர் இருந்தாங்க என்ன மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வேலை அப்புறம் நான் வந்து பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே முடித்தேன் எனக்கு அது கிடைத்த பெருமை தான் அந்த தான் இந்த தமிழை எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ வந்து நான் ஒரு பதினைந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அதுவும் இளைய சமுதாயத்தை நோக்கிய பயணம் தான் என்னுடைய பயணம் குறிப்பாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன்ல அவர்களுக்கான தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பான மொழி அதுக்குள்ள எத்தனை இன்பம் இருக்குங்கிறத சொல்லணும் ஸோ நான் எங்கே பேசும்போதும் தமிழை தான் பேசுவேன் அவர்களுக்காக சில நேரங்களில் என்னுடைய மொழியை நான் நடையை மாற்றிக்கொள்வேன் என்றாலும் கூட என்னுடைய தூய தமிழ் நடை எப்போதுமே மாறாது அப்படி பேசிக்கொண்டு தான் இருப்பேன் அப்போ மலேசியாவில் அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த மக்களோடு சேர்ந்து என்னால் செயல்பட முடிந்தது அவங்களோட சேர்ந்து தான் நிறைய ஆறு கவிதைப் போட்டிகள் நடத்தியிருக்கிறேன் அதுவும் மெகாவாக ஒவ்வொரு கவிதை போட்டியிலையும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு முப்பது ரூபாய் செலவு பண்ணுவாங்க அவங்க அந்த விழாவை வந்து நாங்கள் சென்னையில் தான் நடத்துவோம் எல்லோரையும் வரவழைத்து அவர்களுக்கு பெரிய சான்றிதழ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு போட்டி அப்படின்னா ஒரு ஐநூறு அறநூறு சிறுகதைகள் வரும் இங்கே இருக்கிற பெரிய பெரிய சான்றாளர்களை வைத்து கொண்டு தான் அந்த கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப 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 பிராப்டா அதை வந்து நாங்கள் செஞ்சோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆறு மாதத்தில் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் பெரிய இடைவேளைக்கு பிறகு மங்கையர் சோலை நிகழ்ச்சி தொடரும் நீங்கள் தமிழ்னால நான் வந்து பல விருதுகள் வாங்கினேன் குறிப்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு தங்க பெண்மணி விருது அந்த விருது வந்து ஒரு தமிழுக்கான அடையாளம் எனக்குன்னு இல்லை தமிழுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இதில் பேசினதை நான் ஊடகத்தில் பார்த்தேன் அதை பற்றி சொல்லுங்களேன் குறிப்பா அப்துல் கலாம் வில்லை விருதுன்னு ஒன்று கொடுத்திருந்தேன் அதாவது கோல்டு மெடல் கொடுத்தாங்க அது ஒரு அமைப்பு தான் தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்துட்டு நீதியரசர் மோகன் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கினாங்க அவங்க கையால் அந்த விருது வாங்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைத்தது ஸோ அவங்க தான் வந்து அந்த விருது கொடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்த இதே மாதிரி தான் இதுக்கு வந்து நீங்க எப்படி அழைத்தீர்களோ அதே போல இந்த விருதுக்கு நீங்க கொடுத்துருந்தாங்க அதுவும் கூட தமிழுக்கான செயல்பாட்டுக்கு தான் அப்படிதான் உங்களுடைய சமூக பணி சமூக பணிகளை என்ன நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அதை வந்து நாங்க தெரிந்து கொள்ள சொல்லுறோம் அந்த விருதுகள் தொடர்பாக சொல்லணும்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து விருதுகள் நான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் முப்பத்தைந்து விருதுகள் வாங்கியிருக்கேன் எல்லாமே தமிழ் தொடர்பானது சேவை தொடர்பானது தான் உலகளாவிய சேவை மையம் அவங்க வந்து எனக்கு வந்து சேவை செம்மல்னு விருது கொடுத்தாங்க அதுபோல் தமிழுக்கானது தமிழ் இலக்கிய மாமணிங்கிற விருது வாங்கியிருக்கிறேன் தொடர்ந்து வந்து நல்லாசிரியர் விருது வந்து நான்கு முறை வாங்கியிருக்கிறேன் அதாவது வேறு வேறு அமைப்புகளில் இருந்து ஆசிரியர் செம்மல் நல்லாசிரியர் எல்லா விருதுமே வாங்கியிருக்கிறேன் எதுக்காக அந்த சேவைக்கான விருது எனக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீ வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்களே வார நாட்கள் வார இறுதி நாட்கள சும்மா கழிக்க எனக்கு மனம் வராது ஒரு முறை ஒரு சேவை அமைப்பு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே வாங்க நீங்கள் வந்து மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது அதுங்கெல்லாம் ரொம்ப ஆண்களால் துன்புறுத்தப்படுவர்கள் அந்த மாதிரியான மக்களாக இருக்கிறாங்க சரியான விழிப்புணர்வு இல்லை எது வரைக்கும் ஆண்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அனுப அனுமதிக்கலாம் ஸோ எதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் ஒரு நாள் பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க ஒரு நாள் போனேன் ஆனா அந்த மக்கள் எப்படி என்கிட்ட பழகினாங்கிறது தான் இன்னுமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்ன கூப்பிடுவாங்க நாங்க இன்னைக்கு கிடா வெட்டி விருந்து வைக்கிறோம் நான் கடா எல்லாம் சாப்பிட்றது ஆனாலும் கூப்பிடுவாங்க விருந்து வைக்கிறோம் நாங்க வந்து உங்களுக்கு தனியா சமைக்கிறோம் வாங்க அந்த அளவுக்கான அந்த மலைவாழ் மக்களுடைய அன்பு கொஞ்சம் கூட அடிப்படை விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறவங்க இன்னும் மொழி மக்கள் தமிழ் பேசுறாங்க ஆனா தமிழ் வந்து ஒரு மாதிரி கன்னடம் கலந்த தமிழ் மாதிரிதான் பேச இல்ல எழுந்துறாங்க அதாவது எப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து கூட உட்காந்து பேசினாங்க என்கிட்ட நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் டீச்சர் தான் சொன்னாங்க பட் அவங்களுக்கு இன்னும் நாப்கின்னா என்னன்னு தெரியல நாங்கள் இன்னும் பயன்படுத்தியது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான மலைவாழ் மக்களோடு நான் பழக முடிஞ்சது எனக்கு அது மிகப்பெரிய வழி சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு நான் முதல்ல அதுதான் பேச வேண்டி வரும் பெண்கள் என்று சொல்லும்போது பெண்கள் கிட்ட நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா எப்படி சுத்தமாக இருக்கணும் ஒரு ஒரு வயதுக்கும் என்னென்ன சுத்தம் சொல்லித்தரணும்னு தரணும்னு சொல்லும்போது அங்கே சொன்ன பெயர்கள் அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க நாங்கள் அதை பயன்படுத்தினதில்லை இது வரைக்கும் கிளாத் நேப் நாப்கின் தான் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது ரொம்ப வழியோடு எனக்கு அதுக்கப்புறம் வாரம் வாரம் இருந்தேன் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து அந்த இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சது அவங்களோட பேசுகிறதும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு நம்ம குடும்பத்தில் பழகிற மாதிரியே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அந்த அந்த தொண்டுகள்லாம் வந்து என்ன நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா ஒவ்வொருவரும் இந்த வார இறுதி நாட்களில் நாம அங்கங்க போய்ட்டு அதாவது கிராமங்கள் சுற்றி இல்ல கிராமங்களோ இல்லை அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் ஒரு சில மணி நேரங்களாவது அவரோட உட்கார்ந்து அவங்களுக்கு செலவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்முடைய தமிழில் ஆர்வத்தை வளர்த்து எழுத கற்றுவிட்டு நிறைய பேருக்கு தெரியலானே அதே போல நீங்க எளிதில் தமிழ் அவங்க எழுத பேச அது பல புத்தகங்களை வந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய புத்தகம் வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படுப்பட்டுள்ளது அதை பற்றி சொல்லுங்கள் அதான் என்னுடைய புத்தகம் வந்து உச்சிதனை முகர்ந்தால்னு ஒரு நூலை எழுதின உச்சிதனை முகர்ந்தால் ஏன்னா அது குழந்தைகளுக்கானதான் எப்படி வந்து பெற்றோர் குழந்தைகளை வளர்க்கணும் விளையாட்டு எது எந்த விளையாட்டெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எப்படி வந்து மொழி மொழி வந்து நம்முடைய அடையாளம் இந்த அடையாளம் இல்லாமல் குழந்தைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி எழுதிட்டு இருந்தேன் அது என்னென்னா அது எல்லாமே தொடராக மங்கேர் மலரில் சில இதழ்களில் குமுதம் தொழில்லாம் வந்தது தான் அது கல்கண்டில் தொடர் எழுதியிருக்கிறேன்னா அதெல்லாம் தான் நூலாக்கியிருக்கேன் இப்போ சென்ற ஆண்டு கூட கல்கண்டில் சிற்பிகளை செதுக்குவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாற்பது வாரம் எழுதினேன் அதுவும் கூட எல்லாமே இளைய சமுதாயத்தை நோக்கிய கற்றுரியாதான் இருக்கும் எப்படி படிக்கணும் படிப்பு வரலைன்னா எப்படி படிக்கணும் டிஸ்லெக்ஸியான ஒரு நோய் சொல்லுவாங்க குழந்தைகள் மறந்துடும் எங்களுக்கு அதனால அதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவான் இந்த பேப்பர் மட்டும் நான் எழுத மாட்டேன் கணக்கு எழுத மாட்டேன் குறிப்பாக அதில் எதை எழுத மாட்டாங்கன்னா தமிழ் தான் எழுத மாட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பான் நான் ஒரு நல்ல நல்ல ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் என்னடா தமிழ் எக்ஸாம் நான் எழுத மாட்டேன்ல அப்படின்வான் எதுக்கிட்டாங்கன்னா நான் வாங்கிட்டேன் சர்டிஃபிகேட்டுமா என்ன டிஸ்லெக்ஷியா அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த நினைவாற்றலை எப்படி கொண்டு வரணும் எ எது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களால அந்த அந்த மொழியையும் தமிழ் தன்னுடைய தாய்மொழியை எப்படி அவங்களால பேச முடியும் எப்படி பழக்க முடியும் எப்படி குழந்தைகளை வளர்க்கணும் அதை தனியா படுக்க வைக்கிற பழக்கமெல்லாம் நம்ம குழந்தை உண்டு இப்ப வளர்ந்த நாகரிகமான இதில் அது வந்து அந்த குழந்தைய எந்த அளவு மனத்தளவில் பாதிக்குது இது மாதிரியான குழந்தைகள் தொடர்பான கட்டுரைகள் எழுதியிருக்கேன் உண்மைதான் அருமை அதாவது இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ வந்து இந்த ஐம்பலன்கள்ல ஒன்று நான் வேண்டான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மன வேதனை அதை நீக்குவதற்காக நீங்க வந்து பாடுபடுறீங்க இந்த இப்போ நீங்கள் சொல்லும்போது குறிப்பாக இயலிசை நாடகம் இப்போ நாடக தமிழ் நாடக தமிழில் இன்னைக்கும் பல புதிய விடயங்களை சொல்லி கொண்டிருக்கின்ற நம்ம சிறப்பு விருந்தினர்கள் அதை உங்ககிட்ட அதை பற்றி பேச முனைகிறாங்க இப்போ நாடகங்களில் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அதாவது ஒரு இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த எழுத்து தமிழ் நான் சுத்த தமிழ்னு நம்ம சொல்கிறோமே அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ரொம்ப இப்போ நிறையா அமைச்சர் குரூப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முப்பது வருஷம்னு கூட சொல்லலாம் அப்போ தான் வந்து இந்த வழக்கு தமிழில் நாடகங்கள் சோஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கூட முன்ன வந்து இலக்கண தமிழில் பேசின்னு இருந்தது சாதாரண வழக்கு தமிழில் பேசுறது வந்தது இப்போ நாங்கள் வந்து ஸ்ரத்தானு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அதில் வந்து நான் தமிழ் நாடகங்களை அடுத்த ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை தொடங்கி அதை நடத்திட்டுருக்கோம் அதுவும் தவிர இப்போ வந்து சாதாரணமாக வந்து நாங்கள் நாங்கள்லாம் சொல்லுவோம் சில ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இப்போ சேர் போட்டாக்கா வீடு அந்த சேர் எடுத்துன்னு போயிட்டால் ரோடு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இப்போ வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்க ஆரம்பித்த காலம் கட்டத்தில் நாங்கள் ஒரு பத்து பதினோரு வருஷம் முன்னாடி இதை தொடங்கி அது வந்து தமிழ் நாடகங்களுக்கு ஒரு ஒரு புத்துயிர் கொடுக்கணும் ஒரு வேறு மாதிரி இது பண்ணணும் நல்ல பிரம்மாண்ட செட்ஸு போடணும் அப்புறம் க இப்போ டைம் மெஷின் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி புது புது யுக்திகள் மட்டும் இல்லை புது புது கதைக்களம் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இது பண்ணி நிறைய போட்டோம் நிறைய போடுறோம் அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது எங்கள் நாடகம்னு சொல்கிற போது நீங்கள் பேசுகிற தமிழெல்லாம் வந்து நாங்கள்லாம் மணிப்பிரவாலமாக தான் பேச முடியறது ஆனால் நீங்கள் பேசும்போது வேறு மொழி கலக்காமல் அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது நம்மளால் இப்படி பேச முடியலையே நம்ம தாய்மொழியை வந்து நம்ம வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு காலத்தில் திருப்பியும் ஒரு சைக்கிள் வரும் அப்போ எல்லாருக்குமே புரியும் அந்த இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுனீங்க ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய தமிழுக்கு நிறைய சேவை செய்யணும் அதுதான் என்னுடைய மங்கையர் சூரை நிகழ்ச்சி திறனை தேடி இந்த பகுதியில் அவர்கள் பேசுவதை கேட்டோம் எத்தனை பதிவுகள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த வெற்றிகரமான பாதைகளை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஒரு வாரத்திலே முடிவட வேண்டியது ஆனால் இத்தனை பேருடைய பதிவுகளை நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரம் திறனை தேடி தெளிவை தேடி தையல் சொல் என்ற பகுதிகளை நாம் காண்பும் விதமாக அடுத்த வாரம் நாம் மீண்டும் மங்கேறு சோலையில் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் நீங்கள் உங்களுடைய தன் விவர குறிப்பினை உங்களுடைய திறமைகளை அத்தனையும் பட்டியலிட்டு நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள் எழுத வேண்டிய முகவரி இயக்குனர் மங்கையர் சோலை நிகழ்ச்சி பிரிவு பொதிகை தொலைக்காட்சி நிலையம் என் ஐந்து சுவாமி சிவானந்தா சாலை சென்னை ஆறு லட்சத்து ஐந்து மின்னஞ்சலிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சல் முகவரி எம் சோலை சென்னை டிடிகே அட் ஜிமெயில் டாட் காம் எம் சோலை எஸ்ஓஎல்ஏஐ எம் சோலை சென்னை டிடிகே அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்